ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். இன்றைக்கி வளர் இளம் பெண்கள்லேயும் வயதானவர்களிடையும் குழந்தைகள், ஏன் குழந்தைகளுக்கிட்ட கூட நிறைய ரத்த சோகை இருக்குது. ரத்த சோகை அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக டாக்டர்கிட்ட போனோம்னா அவங்களுக்கு அனிமியாக இருக்குது, ரத்தம் ஹீமோக்ளோபின் குறைவாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இதோட அறிகுறிகள் என்னென்னு பார்த்தோம்னா, பொதுவாக வந்து சின்ன குழந்தைங்களாக இருந்தால் பசி இருக்காது, வயசானவங்கக்கிட்டேயும் சரி இந்த பசின்ற தன்மை வந்து குறைஞ்சிருக்கும், உடல் சோர்வு இருக்கும், ஒரு சின்ன வேலை செஞ்சால் கூட டயர்டாகி ஃபெட்டிக் ஆகி உட்காந்துருவாங்க. அதுக்காக ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் அடுத்த வேலையை செய்ய முடியும். இந்த உடல் ஃபெட்டிக் அடிக்கடி சோறு விடுறது வந்து ரத்த சோகையினோட முதல் அறிகுறியாக இருக்கும். இன்னொன்று, இதை பார்த்திங்கன்னா ரத்த சோகை வந்துச்சுன்னா சின்ன பிள்ளைங்களோட பார்த்திங்கன்னா ஞாபக சக்தின்றது குறைவாயிடும். அனிமியாக இருக்கிற குழந்தைங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா நல்லா படிப்பாங்க வீட்டில், ஆனால் வந்து ப்ரெசன்டேஷன் எக்ஸாமில் போகும்போது நல்லா படித்தது மறந்து போயிடும். அப்போது இந்த அனிமியாவை வந்து எப்படியெல்லாம் போக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நல்லா மருந்து அழகாக சொல்லியிருக்காங்க. பொதுவாக நம்ம ரத்த சோகை இருந்ததுன்னா மருத்துவர்கிட்ட போனோம்னா கண்டினியூஸாக அயன் டேப்லெட்டோ அயன் சிரப்போ, அப்படியும் ரொம்ப ரத்தம் வந்து குறைவாக இருந்ததுன்னு சொன்னால் அயன் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு மாதக்கணக்காக ஒரு அயன் டேப்லெட்ஸோ சிரப்போ எடுத்து எவ்வளோ ஏறும்னு பார்த்திங்கன்னா மில்லிகிராம் கணக்கில் தான் நமக்கு வந்து இரும்புச்சத்து உடம்புல உடனே ஏறும். ஆனால் அம்மா சொல்கிற இந்த கஞ்சி குடித்தோம்னா சீக்கிரம் வெகு சீக்கிரமாகவே வந்து உங்களுக்கு நமக்கு வந்து இரும்பு சத்து குறைபாடுன்றது சரியாகும். ரத்த சோகைக்கு வந்து பச்சரிசி, பச்சைப்பயிறு, முழு கோதுமை, இதில் அம்மா ஏன் ஸ்பெசிஃபிக்காக முழு கோதுமை சொல்கிறாங்கன்னு பின்னாடி நம்ம சொல்கிறோம். இந்த மூணுத்தையும் வறுத்து மாவாற்றி கஞ்சி மாதிரி வச்சு இதை தினமும் குடிச்சிட்டே வந்தோம்னா ரத்த சோகை சரியாகும், நிவர்த்தி ஆகும். அந்த ஹீமோக்ளோபின், ஏன் வந்து பச்சரிசி, பச்சைப்பயிறு, முழு கோதுமை வறுத்து பொடியாக்கணும்னு அம்மா சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அரிசியில் பார்த்திங்கன்னா பொதுவாகவே ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் உற்பத்தியாக ரத்த இரும்பு சத்து அதாவது ஹீம் ஃபார்ம் ஆகிறதுக்கு பி காம்ப்ளெக்ஸ் ரொம்ப அவசியம். அதாவது தயமின், ரிபோஃப்ளோவின், நியாசன் இந்த மாதிரியான பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ் வந்து அவசியமாக இருக்குது. விட்டமின் பி இருந்தால் மட்டும்தான் அதிலிருந்து இரும்பு சத்தை உடலால் தயாரிக்க முடியும். ஸோ அப்போ வந்து இந்த பச்சை அரிசியில் வந்து இந்த பி காம்ப்ளெக்ஸ் சத்துக்கள் நிறைய இருக்குது. அதே மாதிரி பச்சைப்பயிறு, அதாவது விக்னா ரேடியேட்டான்னு சொல்லக்கூடிய அந்த பச்சைப்பயிரில் விட்டமின்ஸ் வந்து ஏ இருக்குது, பி இருக்குது, இ இருக்குது, மெக்னீஷியம், கால்சியம், அயன் இது எல்லாமே இருக்குது. கூடவே விட்டமின் கேவும் இருக்குது. இதில் என்ன தான் இன்னும் ஸ்பெஷலாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஐசோலூசின் அப்படின்னு சொல்லக்கூடிய தனிமம் நிறைய இருக்குது. லைசின், அர்ஜினைன் சொல்லக்கூடிய சத்துப்பொருட்கள் பச்சைப்பயிரில் அதிகமாக இருக்குது. மினரல்ஸ், அந்த விட்டமின்ஸும் மினரல்ஸும் அதிகமாக அந்த பச்சைப்பயிரில் இருக்குது. இந்த பச்சைப்பயிரும் அந்த அரிசியும் சேர்ந்த கலவையோட முழு கோதுமையே, உடைச்ச கோதுமையோ இல்லை ரவையோ அம்மா சேர்க்க வேணாம்னு சேர்க்காமல் முழு கோதுமை ஸ்பெஷலாக சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, இந்த முழு கோதுமையில் உடைக்கப்படாத தானியத்தில் பார்த்திங்கன்னா ஃபைட்டிக் ஆசிட் நிறைய இருக்குது, ஜிங்க், அயன், கால்சியம் இது எல்லாமே நிறைய இருக்குது. முழு கோதுமையாக இருந்து வறுத்து உடைப்படும் பொழுது இந்த இரும்பு சத்தானது முழுமையாக உடம்புக்கு கிடைக்குது. ஏற்கனவே உடச்சிட்டோம்னா அந்த சத்து வந்து வீணாக போயிடும். அதனால தான் முழு கோதுமையை வறுத்ததுக்கப்புறம் இந்த பச்சரிசி பச்சைப்பயிரோடு சேர்த்து உடைக்கப்படும்போது அதில் இருக்கிற சத்துக்கள் வீணாகாது. அப்போது இந்த இது எல்லாமே இந்த இரும்பு சத்தெல்லாம் வந்து வீணாகாமல் உடலுக்கு குடலில் இருக்கிற வில்லைகளால் எளிதில் உறிஞ்சப்படும். அதாவது பொதுவாக நம்ம இரும்பு சத்து உடம்புக்கு கொடுத்தோம்னா ஒரு குறிப்பிட்ட அளவு தான் உடம்பில் உறிஞ்சிக்கும், மிச்சத்தை வந்து உடல் வந்து வெளியில் தள்ளிடும். அந்த மாதிரி தனிமமாகவோ இல்லை டேப்லெட்டாகவோ சிறப்பாகவோ கொடுக்கும் பொழுது தேவையான சத்துக்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் உறிஞ்சக்கூடல். ஆனால் இந்த கோதுமை, பச்சரிசி, பச்சைப்பயிறு இது எல்லாமே வறுபட்டு மாவாக்கி இந்த சத்துக்கள் முழுமையாக குடல்களால் உறிஞ்சப்படுறதுனால சீக்கிரமாகவே குறைந்த கால அளவுலேயே நமக்கு வந்து ஹீமோக்ளோபின் வந்து உற்பத்தி அதிகப்படுது. அதனால தான் இந்த கஞ்சி மாதிரி அம்மா அடிக்கடி வலியுறுத்திட்டே இருப்பாங்க, சாப்பிட்ற சாப்பாட்டில் கஞ்சி நிறைய சேர்த்துக்கங்கன்னு. இந்த கஞ்சை நம்ம தொடர்ச்சியாக குடிச்சிட்டே வந்தோம்னா இரும்பு சத்து குறைபாடு நிவர்த்தியாகி ரத்த சோகை அதாவது அனீமியா வந்து சீக்கிரமாகவே வந்து நிவர்த்தியாகும். இந்த இரும்பு சத்து கோளாறு வந்து வயதானவர்களாக இருந்தாலும் சரி, இளம் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, இந்த கஞ்சை நம்ம தொடர்ச்சியாக கொடுத்துட்டே வந்தோம்னா சீக்கிரம் ஆரோக்கியம் மேம்படுறதோட அவர்களோட உடல் வலிமை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நன்றி. ஓம் சக்தி.
அம்மாவை நினை மனமே, மேல்மருவூர் அம்மாவை நினை மனமே. Please like, share and subscribe to the Bangaru Amma Global YouTube channel for more inspiring and uplifting videos like this one.